அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலில் இருக்க வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சனி பகவான் வரும் மூன்று ஆண்டு காலத்திற்கு கன்னிராசி நேர்களுக்கு என்னென்ன பலன்களை போகிறார் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் விகாரி வருடம் தை மாதம் பத்தாம் தேதி ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு நகர்கிறார் இந்த பெயர்ச்சியால் தனுசு மகரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி காலமாகும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஏழரை சனியிலிருந்து விடுபடுகிறீர்கள் ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு சனி பகவான் நகர்கிறார் அர்த்தாஷ்டம சனி முடிந்து புண்ணிய சனி ஆரம்பிக்கிறது சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் அதிபதி அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்கிறார் இனி அலைச்சல்கள் இருக்காது இதுநாள் வரை இருந்த மருத்துவ செலவுகள் முடிவுக்கு வரும் பிள்ளைகள் மீதான கவலைகள் அதிகரிக்கும் சனி பகவானின் பார்வை மகரம் ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானம் கலத்திரஸ்தானம் ஸ்தானத்தின் மீது விழுகிறது பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும் குதூகலம் கூடும் செய்யும் தொழிலில் லாபம் கூடும் கனவு நனவாகும் காலம் கனிந்து வருகிறது கன்னிராசிக்காரர்களே இந்த பயிற்சியால் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடக்கப் போகிறது தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கும் திருமணம் கைகூடி வரும் காதல் மணியடிக்கும் காதலர்களுக்கு கல்யாணம் கை கூடி வரும் வீட்டில் எப்போது உற்சாகமாக இருப்பீர்கள் உங்களின் அறிவும் ஆற்றலும் அதிகரிக்கும் அர்த்தாஷ்டம சனியால் நோய்களால் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள் இன்னும் சில மாதங்கள்தான் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும் அம்மாவின் உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள் சிலருக்கு குழந்தைகளால் பிரச்சனை ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீண்ட போராட்டத்திற்கு பிறகே குழந்தை பாக்கியம் அமையும் நம்பிக்கையுடன் முயற்சிக்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் எதையும் தீர ஆராய்ந்து முழு மூச்சுடன் செயல்பட வெற்றி கிட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடவோ ஒத்தி போடவோ கூடாது காரியத்திலே கண்ணாயிருத்தல் வேண்டும் அப்பொழுதுதான் போட்டியான உலகத்தில் ஜெயிக்க முடியும் வண்டி வாகனங்கள் வீடு நிலம் வாங்க வாய்ப்புகள் அமையும் தந்தை மற்றும் தாய்வழி சொத்துக்கள் எதிர்பாராமல் வர வாய்ப்புள்ளது அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை மட்டும் தாரக மந்திரமாக எண்ணி செயல்களில் வெற்றி பெற முடியும் பெரிய மனிதர்கள் சகவாசம் அதிகாரிகளின் சலுகை இவையெல்லாம் கிட்டும் உங்கள் பணம் பொருள் கண்முன்னே களவு போனது போல் காணாமல் போகும் அல்லது பறிபோகவோ திருடு போகவோ வாய்ப்பிருக்கிறது எனவே பத்திரப்படுத்துங்கள் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பது சற்று கால தாமதமாகும் விரும்பிய வேலை கிடைப்பதில் நிறைய தடைகள் ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற கடுமையாக போராட வேண்டியிருக்கும் அதிக உழைப்பு குறைந்த வருவாய் என்ற சூழ்நிலையிலே உங்களை இயங்க வைப்பார் உயரதிகாரிகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை தேவை வேலையாட்களால் தேவையற்ற பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் ஏற்படும் சக ஊழியர்களின் எதிர்பாராத உதவியும் அவர்களின் ஒத்துழைப்பும் நமக்கு சாதகமாக இருந்து வரும் ஊதிய உயர்வும் எதிர்பார்த்த அளவு இருக்காது எனவே கிடைத்த வேளையில் முதலில் சேர்ந்த பின் உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் பங்கு சந்தையில் தேவையற்ற முதலீடு கூடாது விட்டதை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்தல் நலம் ரேஸ் லாட்ரி கிளப் சூதாட்டம் இவைகளில் அதிக கவனம் தேவை இவற்றிலிருந்து சற்று விலகியே இருப்பது நல்லது சுய தொழில்களில் முதலீடு செய்வதில் அதிக கவனம் தேவை உங்கள் பணம் உழைப்பினால் அடுத்தவர்கள்தான் ஆதாயமடைவர் எனவே முதலீட்டில் அதிக கவனம் தேவை பணம் பொருள் மாட்டிக்கொள்ளும் என்பதால் கவனம் தேவை பெண்களுக்கு தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும் குழந்தை பேறு கிடைக்கும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் பெண்களுக்கு நகைகள் சேரும் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும் வீட்டில் கணவன் மனைவி உறவு உற்சாகமாக இருக்கும் குடும்பத்தில் குதூகலமாக இருப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை சுறுசுறுப்பாக இருந்தாலும் அடிக்கடி உடல் வசதி சோர்வு அலைச்சல்களால் ஏற்படும் சனி பகவான் இரண்டாம் வீடு ஏழாம் வீடு பதினோராம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு கிடைக்கும் சுப காரியங்கள் வீட்டில் அதிகம் நடைபெறும் மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி கிடைக்கும் உங்களின் பயணங்களினால் நன்மைகள் நடைபெறும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் அடிக்கடி விரதம் என்ற பெயரில் பட்டினி கிடக்க வேண்டாம் வயிறு வழி பிரச்சனைகள் ஏற்படும் மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று ஆலய தரிசனம் செய்யும் காலமாக அமையும் திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை தரிசனம் செய்து வர அதிக நன்மைகள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்த சனி பகவான் வரும் பெயர்ச்சியில் ஐந்தாம் இடத்திற்கு செல்ல போகிறார் வரை உங்களது வாழ்க்கையில் சந்தோஷத்தை வரவிடாமல் தடுத்து கொண்டிருந்தார் சனி பகவான் மனதளவிலும் உடலளவிலும் பல சங்கடங்களை நீங்கள் எதிர்கொண்டு வாழ்ந்து வந்தீர்கள் இப்பொழுது உங்களுக்கான சங்கடங்கள் நீங்க போகிறது முழுமையாக நீங்கிவிடும் என்று நினைத்து கொள்ள வேண்டாம் கடந்த மூன்று வருடங்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு விடிவு காலம் பிறக்கும் சந்தோஷங்கள் அதிகரித்து கஷ்டங்கள் அவ்வப்போது வந்து போகும் உங்களது வருமானத்தை விட செலவு ஒரு படி மேலே இருக்கும் சிக்கனமாக செலவு செய்வது நல்லது உடல் நலனில் கூடுதல் அக்கறை எடுத்து கவனம் செலுத்தி ஆரம்பத்திலேயே மருத்துவரிடம் சென்று விட்டால் பெரிய பாதிப்புகள் வராது குடும்பத்தில் அடிக்கடி சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் வேலையில்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டவர்கள் என்றால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நிச்சயம் நல்ல வேலையை தந்துவிடும் உங்கள் மனதிற்கு பிடித்த வேலை அமையும் ஆர்வத்தோடு புதிய வேலையில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு நல்ல பெயர் நல்ல ஊதியம் கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு வேலைக்கு சேர்ந்த சில நாட்களிலேயே பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புள்ளது வேலை செய்து கொண்டிருந்த இடத்தில் கடந்த சில வருடங்களாக நீங்கள் செய்யாத தவறுக்கு கூட உங்களுக்கு கெட்ட பெயர் வந்திருக்கும் நீங்கள் செய்த நல்லதாக இருந்தாலும் அதற்கும் கெட்ட பெயர் தான் வந்திருக்கும் பல கஷ்டங்களை அனுபவித்து தலை குனிந்த உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கப் போகிறது உங்கள் மீது இருந்த அவப்பெயர் நீங்கி தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது இனி வரப்போகும் காலத்தில் நீங்கள் உண்டு உங்கள் வேலையுண்டு என்று இருந்தால் நிம்மதி அடையலாம் உங்கள் கவனத்தை மற்ற விஷயங்களில் செலுத்தாமல் படிப்பில் மட்டும் ஆர்வத்தோடு படிக்க வேண்டும் அதிக முயற்சி எடுத்து படித்தால்தான் வெற்றி கிடைக்கும் இப்போது சோம்பேறித்தனத்தோடு செயல்பட்டால் உங்களது எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் இதை மறக்காமல் உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள் படிப்பதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் வெளிப்படையாக உங்கள் பெற்றோரிடமோ அல்லது ஆசிரியர்களிடமோ கூறுவது நல்லது திருமணத்திலிருந்த தடையானது நீங்கி சுப செய்தி வந்து சேரும் ஆனால் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுங்கள் அவசரமாக எடுக்கும் முடிவில் குழப்பத்தினால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும் திருமணம் நடந்து குழந்தை பெயர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய சிறு சிறு பாதிப்புகளை உங்கள் ராசிக்கு குரு பகவான் சரிசெய்யப் போகிறார் தொழிலிலும் வியாபாரத்திலும் தடைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து சுலபமாக வெளிவந்து நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் நாள் வரை உங்களுக்கு இருந்த நஷ்டங்கள் லாபமாக மாறும் அதிக லாபம் கிடைக்கவில்லை என்றாலும் அதிக நஷ்டம் ஏற்படாது புதிய முயற்சி வெற்றியை கொடுக்கும் இதிலும் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் நாம் வெற்றி இலக்கை நோக்கி செல்லும் போதுதான் கவனம் அதிகம் தேவைப்படும் உங்களது பேச்சினை உங்களது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அனாவசிய பேச்சு வேண்டாம் கர்வ பேச்சும் வேண்டாம் யாருக்கும் வாக்கையும் கொடுக்க வேண்டாம் இந்த சனிப்பயிற்சியின் போது கன்னிராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் வாரந்தோறும் கோவிலுக்கு சென்று குருபகவானை வணங்கி கொண்டைக்கடலை மாலை செலுத்தி முடிந்தால் எலுமிச்சை சாதத்தை நைவேத்தியமாக படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவது சிறந்த பலனை கொடுக்கும் இளைஞர்களே உங்கள் ராசிக்கு இந்த மூன்று வருடம் சனி பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்னு பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி